ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் ஹர்திக் பாண்டியா 50 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய ஹைதராபாத் அணி 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 168 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் வில்லியம்சன் அதிகபட்சமாக 54 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இப்போட்டி மும்பை ஜிஒய் பாட்டீல் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. சென்னை அணி இதுவரை பங்கேற்ற 4 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனா்.